இது வரைக்கும் 7.1.3 நாம் இது வரைக்கும் 2 sums பார்த்திருக்கோம். இப்போ third sum பார்க்கலாம். 2 types of soap A and B னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் இன் மார்க்கெட் ரெண்டு டைப் சோப் இருக்கு A and B னு சொல்லிட்டு. தேர் ப்ரெசன்ட் மார்க்கெட் ஷேர்ஸ் ஆர் கொடுத்துருக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 15% ஃபார் ஏ அண்ட் 85% ஃபார் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 15% 85%னா என்னன்னு சொல்லலாம், 0.15 0.85 சொல்லி சொல்லாமா. தேர் ப்ரெசன்ட் மார்க்கெட்டு தான் இது கொடுத்துருக்கு. சரி, அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் இயர், போன வருஷம் ஏ வாங்கினவங்க 65% கண்டினியூ டு பை. அப்போ போன வருஷம் ஏ வாங்கியிருக்காங்க, அதில் 65% வந்துட்டு அதையே திருப்ப வாங்குறாங்க. வாயில் 35% சுவிச் ஓவர் டு பி, 35% மாறிக்கிறாங்க. எதுக்கு? பிங்கிற இதுக்கு மாறிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோ என்ன வரும்னா 0.65 0.35 சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா, ஆஃப் தோஸ் அப்போ நீங்கள் ஏ ப்ரீவியஸ் இயரில் வாங்குறாங்க, 65% கண்டினியூ பண்ணுறாங்க, அதையே வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ 0.65 ஃபஸ்ட் ரோவில் வரும், செகண்ட் ரோ அதே ரோவில் 0.35 சொல்லிட்டு வரும். அப்போ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் ரோ 0.65 0.35. ஆஃப் தோஸ் தென் நெக்ஸ்ட் ஒன், ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் இயர் 55% பை இட் அகெயின் சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வாங்கிட்டு இருக்க பி சோப் வாங்கிட்டு இருக்கவங்க 55% மறுபடியும் அதையே வாங்குறாங்க. 45% சுவிச் ஓவர் டு ஏ, அப்போ 45% அதில் மாறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ரோவில் பியில் உங்களுக்கு என்ன வரும்னா 0.55 வரும், ஏல 0.45 வரும். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபைன் த மார்க்கெட் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 இயர் அண்ட் வென் இஸ் த இக்குலிபிரியம் ரீச்சடு. அப்போ 0.65 சொல்லிட்டு ஃபஸ்ட் ரோவில் போடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க 0.35 அதே ஃபஸ்ட் ரோவில் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்போ 65% வந்துட்டு மறுபடியும் அதையே சோப்பு வாங்குறாங்க, ஆனால் 35 மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிக்கு மாறிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் ரோவில் 0.65 0.35, செகண்ட் ரோவில் என்ன வரும் 0.55 0.45, பி தான் வாங்குறாங்க. அதாவது பி சோப் வாங்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ ஏ சோப் வாங்கிட்டு இருக்கவங்க 65% ஏவே வாங்குறாங்க, 35% தான் பிக்கு மாறுறாங்க. கரெக்டாக அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி சோப் ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் இயர் 55% பை இட் எகெயின் சொல்கிறாங்க. அப்போ 55% பேர் மறுபடியும் அந்த பி சோப்பை வாங்குறாங்க, 45% சுவிச் ஓவர் டு ஏன்னு சொல்கிறாங்க, 45% வந்து ஏக்கு மாறிடுறாங்க. அப்போ பி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55% வாங்குறாங்க, ஏ வந்து என்ன ஆகுறாங்கன்னா 45% வாங்குறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஏ சோப் வாங்குறவங்க 65% ஏவே வாங்குறாங்க, 35% பிக்கு மாறிடுறாங்க. பி சோப் வாங்குறவங்க 55% வந்து பி சோப்பே வாங்குறாங்க, 45% ஏக்கு மாறிடுறாங்க. இதுதான் சம் கொடுத்துருக்கு. ஓகேவா, பி சோப் வாங்கினவங்க 55% அதே வாங்குறாங்க, ஆனால் 45% என்ன பண்ணுறாங்க சுவிச் ஓவர் டு ஏன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ இதை வச்சு நீங்கள் எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறத பார்ப்பீங்க. ஃபஸ்ட் ரோவில் உங்களுக்கு என்ன இருக்கும், ஏ சோப் வாங்குறவங்க 65%, அப்போ மீதி இருக்கிற 35% பி சோப் வாங்குறாங்க. அதே மாதிரி தென் நெக்ஸ்ட் ஒன் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி சோப் வாங்குகிற 55%, ஏ சோப்பு 45% வாங்குறாங்க. செகண்ட் ரோ பாருங்கள், செகண்ட் ரோ என்ன இருக்குது, 55% என்ன சோப் வாங்குறாங்க, பி சோப் தானே வாங்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஏ சோப் வந்து எத்தனை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45% வாங்குறாங்க. அப்போ இங்கே ஏ சோப் பி சோப்னு சொல்லி சொல்லுவீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு. அப்போ ஸ்டார்டிங் சம்மில் பார்த்தீங்கன்னா என்னன்னு இருக்கு, தர் ப்ரெசன்ட் மார்க்கெட் ஷேர்ஸு, இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்களோட மார்க்கெட் ஷேர்ஸு எவ்வளோன்னு இருக்குது, 15% ஃபார் ஏ அண்ட் 85% ஃபார் பின்னு சொல்லியிருக்கு. அப்போ ப்ரெசன்ட் மார்க்கெட்டில்
என்ன இருக்கோ அதை வச்சு 1 இயருக்கு மார்க்கெட் ஷேர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ ஆஃப்டர் 1 இயருக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ப்ரெசண்ட்டில் 15%, 85% இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. இது ஏபி இன்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் பக்கத்தில் போடுறீங்க டீன்னு சொல்லிட்டு, இன்ட்டு டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஏபிக்கு பதிலாக 15%, 85% ப்ரெசண்ட்டில் இருக்குது, இன்ட்டு ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போட்டுறீங்க, ஈக்குவல் டு என்ன பண்ணும், இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? அப்போ மல்டிப்ளை பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க, ரோ மேட்ரிக்ஸில் இருக்க ரோ அடுத்த மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு காலம் வச்சு ஃபஸ்ட் எலமெண்ட் போடுறீங்க, அடுத்தது அடுத்த ரோ காலம் வச்சுட்டு செகண்ட் எலமெண்ட் என்னான்னு சொல்லி எழுதுறீங்க. உங்களுக்கு கிடைக்கிறது ரோ மேட்ரிக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் என்ன பண்ணும், அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் போட்டுடணும். ஓகே, மறக்காமல் ப்ராக்கெட் போட்டுருங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணுறீங்க, கால்குலேட்டர்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொல்லிட்டு 0.15 × 0.65னா உங்களுக்கு என்ன எலமெண்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த எலமெண்ட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு என்ன வரும், 0.48, 0.52 சொல்லிட்டு வருமா? அப்போ 48% 1 இயர் கழித்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏ சோப் வாங்குகிறாங்க, அண்ட் 52% 1 இயர் கழித்து பி சோப்பு வாங்குகிறாங்க. அப்போ ஏவோட ஷேர்ஸு 48%, பியோட ஷேர்ஸு 52%. அப்போ அட் ப்ரெசண்ட்டில் 15% இருந்தது 85% இருக்குது, 1 இயர் கழித்து 42%, 52% ஆகிடுச்சு. இப்போ இந்த இக்குலிபிரியம் ரேட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்முலா ரோ மேட்ரிக்ஸ் ஏபி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏபி, அதுவும் ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லி போட்டுக்கணும். இங்கே இக்குலிபிரியம் தான் கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு ஃபார்முலா எழுதுறீங்க, ஏபி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏபின்னு வரும். இங்கே ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 1, அப்போ ஏபினா அட் ப்ரெசண்ட், ஆஃப்டர் 1 இயர் கழிச்சுனா அட் ப்ரெசண்ட் வேல்யூ போடணும். ஆனால் இக்குலிபிரியம் ரேட் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் அந்த வேல்யூ போடக்கூடாது, நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் மட்டும்தான் போடணும். இந்த பியோட வேல்யூக்கு பதிலாக 1 − a சொல்லி அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் சம்க்கு இப்படி தான் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க, ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஏபி ரோவையும் அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு காலமையும், ஏபிங்கிற ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஏன்னு சொல்லி போடுறீங்க. இதில் பிக்கு பதிலாக 1 − a சொல்லி அப்ளை பண்ணுறீங்க. சரி, இப்போ 0.45 உள்ள மல்டிப்ளை பண்ண 0.45 − 0.45 a சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஏவோட வேல்யூ 0.45 × 0.8 கிடைக்கும். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வா, 0.5625 சொல்லி கொண்டுட்டு வாங்க. ஓகே, தென் பியோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 − a. அப்போ 1 − 0.5625 கால்குலேட்டரை யூஸ் பண்ண 0.4375. அப்போ ஏவோட வேல்யூ 56.25% வரும், பியோட வேல்யூ 43.75%. அப்போ இக்குலிபிரியம் ரீச்ட், ஏவோட ஷேர்ஸு இத்தனை பர்சன்டேஜ், பியோட ஷேர்ஸு இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி சம்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரி, போன சம் மாதிரியே தான் இந்த சம், ஃபோர்த்து சம்மு. இது ஈஸி தான், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்காம நீங்கள் போட்டுடலாம். சரி, என்னன்னு சொல்லிப்பார், 2 products A and B currently share the market with the shares 50% and 50% each respectively. இப்போ ப்ரெசண்ட்டாக எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, 50%, 50%. போன தடவை ஷேர்ஸ் வந்து 15%, 85% இருந்ததில்ல, அந்த மாதிரி இந்த தடவை அட் ப்ரெசன்ட் 50%, 50% இருக்குது. ஈச் வீக் சம் பிராண்ட் சுவிச்சிங் டேக்ஸ் பிளேசஸ் அதாவது மாற்றி இருந்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் வீக், 60% பை இட் அகைன். அப்போ ஏ ப்ராடக்ட் வாங்குறவங்க ப்ரீவியஸ் இயரில் 60% மறுபடியும் இதே வாங்குறாங்க, 40% ஸ்விட்ச் ஓவர் டு பி ஆயிடுறாங்க. ஆஃப் தோஸ் ஹூ பாட் பி த ப்ரீவியஸ் வீக், 80% பை இட் அகேன், வேர் ஆஸ் 20% ஸ்விட்ச் ஓவர் டு பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பி ப்ரீவியஸ் வீக்கு தான் சொல்கிறாங்க, சாரி இயர் சொல்ல, என்ன தான் சொல்கிறாங்க, வீக்கு தான் சொல்கிறாங்க.
பி வந்து ப்ரீவியஸ் வீக்கில் வாங்குறவங்க 80% மறுபடியும் அதே வாங்குறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது போல். பி வாங்குறவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, அதனால தான் 80% மறுபடியும் அதே வாங்குறாங்க. 20% சுவிட்ச் ஓவர் டு ஏ. அப்போ பி மேலே கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறவங்க ஏக்கு போய் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ ஏ வாங்குறவங்க 60% தான் வாங்குறாங்க, 40% பிக்கு போகிறாங்க. பி வாங்குறவங்க 80% மறுபடியும் அதே வாங்குறாங்க, ஆனால் 20% ஏக்கு போகிறாங்க. ஃபைண்ட் தர் ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 week அண்ட் ஆஃப்டர் 2 weeks. போன தடவை 1 இயருக்கு கண்டுபிடிச்சேன், இப்போ 1 weekுக்கும் கண்டுபிடிக்கணும், 2 weeks்க்கும் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஈக்விலிபிரியம் எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு சொல்லணும். அப்போ ஏ வாங்குறவங்க வீக்குக்கு தான் சொல்கிறாங்க, நல்லா வச்சுக்கோ. அப்போ ஏ வாங்குறவங்க மறுபடியும் வந்து 60% ஏவே வாங்குறாங்க, 40% பிக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி பி வாங்குறவங்க 80% பி வாங்குறாங்க, ஆனால் 20% ஏக்கு போயிடுறாங்க, கரெக்டா? அப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 0.6, 0.4னா 1 வருதா? அதே மாதிரி 0.2 ப்ளஸ் 0.8னா 1 வருது. இதுதான் ப்ராபபிலிட்டி மேட்ரிக் சொல்கிறோம். அப்போ ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு, 1 இயர் இல்லை, என்ன போடணும் அங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம், 1 week. ஓகே, போன டைம் தான் இயர், இந்த தடவை என்ன வீக்கு. வீக்லி ஷேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, 50% 50% சொல்லி சம்மில் கொடுத்துருப்பாங்க. அட் ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஷேர்ஸு 50% 50% இருக்குது. நம்ம பக்கத்தில் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ ரோவையும் கோலமையும் மல்டிப்ளை பண்ணுற, அப்போ 0.5 × 0.6னா 0.3 வரும், 0.5 × 0.2னா 0.1 வரும். நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லி போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி ரோ மேட்ரிக்ஸ் கோலம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுற, என்னன்னு சொல்லி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுருங்க, ஓகேவா? அப்போ என்ன வருது, 1 week கழித்து ஏவோட ஷேர்ஸு 40%, பியோட ஷேர்ஸ் எவ்வளோ வருது, 60%. 0.60னா என்ன அர்த்தம், 60%னு சொல்லலாம். எப்போ 1 week கழித்து, மேலே 1 weekன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ 2 weeks கழித்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 2 weeks கழிச்சுன்னா, இப்போ 1 week கழித்து அட் ப்ரெசண்ட்டு, இப்போ 1 week கழித்து, 1 week கழிஞ்சிருச்சு, என்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது, 40% ஏவோட ஷேரு, 60% பியோட ஷேர்ஸ் தானே. ஃபஸ்ட்டு 1 week கழிச்சுங்கும் போது ப்ரெசண்ட்டில் 50% 50% இருந்தது, இப்போ 1 week கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ ப்ரெசண்ட்டில் எவ்வளோ இருக்கும், 40% 60% என்னோட கையில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 40% 60% வச்சு ஒரு ரோ மேட்ரிக்ஸ், அண்ட் பக்கத்தில் நான் என்ன போடணும், ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் நான் போடணும். இப்போ எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ஆஃப்டர் 2 weeks கழித்து ஏவோட ஷேரும் பியோட ஷேரும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ரோவையும் நாம் என்ன பண்ணணும், இந்த 40% 2 weeks கழித்து தானே போடுறோம், கரெக்டாக? ஓகே, இப்போ 40 ரோவையும் கோலமையும் மல்டிப்ளை பண்ணி கீழே ஆன்சர் எழுதுகிறோம், அதே மாதிரி ஆன்சர் எழுதுகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.36, 0.64. அப்போ 2 weeks கழித்து அவங்களோட ஷேர்ஸ் எப்படி இருக்குது, 36% 64%ன்னு சொல்லியிருக்கு. 1 week கழித்து 40% 60%. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, 50% 50% இருந்தது. 1 week கழித்து 40% 60% வந்தது, 2 weeks கழித்து 36% 64% வருது. எது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பியோட ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நான் செம்ம படிக்கும் போதே சொன்னால, பி வாங்குறவங்க மறுபடியும் 80% அதே வாங்குறாங்க, அப்போ பியோட ஷேர் பரவாயில்ல, அதிக நல்லா இருக்கும் போல் அப்படின்னு. அதனால தான் பியோட ஷேரோட வேல்யூ 50%லேருந்து 64% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ ஈக்விலிபிரியம் என்ன, எப்படி ரீச் ஆகுதுன்னு சொல்லி சொல்லணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலா போட்டுக்கிறீங்க, ஏபி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏபின்னு சொல்லி, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1னு சொல்லி ஃபார்முலா தெரியும். ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும் போதுட்டு நீங்கள் ஏபின்னு சொல்லி அப்படியே தான் வச்சுக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ 1 week கழித்து அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. பக்கத்தில் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறீங்க. தென் வேற என்ன பண்ணோம், பிக்கு பதிலாக 1 - a சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஓகே, அப்போ நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரும், 0.6a + 0.2 - 0.2a = a சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நல்லா பார்த்துக்கோ. அப்போ ஏபி அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரோ மேட்ரிக்ஸ் அந்த ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் நான் போடணும்னு சொன்னேன். பிக்கு பதிலாக 1-A போடுறீங்க, மல்டிப்ளை பண்ணி கிராஸை போடுறீங்க, ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ 0.2/0.6 கிடைக்கும், கேல்குலேட்டரை யூஸ் பண்ணு. அப்போ பியோட வேல்யூனா 1-A, அப்போ 1-0.33, அப்போ 0.67. அப்போ இக்விலிபிரியம் எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 33%, 67%. அப்போ எதோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்குது? பியோட ஷேர்ஸ் அதிகமாக இருக்குது, அவ்வளோ.